ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து சூப்பரான ஒரு சப்பாத்தி தான் செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து நான் ஒரு கால் கிலோ வந்து கோதுமை மாவும் கால் கிலோ மைதா மாவும் எடுத்திருக்கேன். இதுல வந்து கொஞ்சோண்டு சர்க்கரை, ஒரு கால் ஸ்பூன் சர்க்கரையும் உப்பு ஒரு வந்து அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க. சூப்பரா நல்லா இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா சப்பாத்தி அப்பதான் சாஃப்டா வரும். நல்லா பாருங்க, மாவு ரெண்டு மாவையும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிக்கிட்டு லைட்டாக வந்து சுடு தண்ணி வச்சுருக்கேன். சுடு தண்ணி வந்து கை பொறுக்கிற சூடு, ரொம்ப சூடாக ஊற்றக்கூடாது, வெது வெதுப்பாக சுடு தண்ணி ஊற்றி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். சப்பாத்தி அப்போ தான் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும், பிசைஞ்சு உடனே போட்டோம்னாலும் சாஃப்டாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய ஊற்றிட வேணாம், கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். நம்ம எந்த அளவுக்கு மாவு நல்லா பிசைஞ்சு வைக்கிறோமோ அந்த அப்போ தான் சப்பாத்தி சூப்பராக வரும், நல்லா சாஃப்டாக பஞ்சு மாதிரி. மாவு பாருங்க, குழக்கொழம்பு இல்லாத நல்லா சப்பாத்தி சூப்பராக கெட்டியாக மாவு பிசைஞ்சாச்சு. இப்போ வந்து லைட்டாக கொஞ்சமாக வந்து ஆயில் ஊற்றி தடவி வச்சிடலாம். எண்ணெய் கொஞ்சம் ஊற்றியாச்சு. நல்லா இதை இப்படி பிசைஞ்சி ஒரு துணி போட்டு மூடி வச்சிட்டோம்னா மாவு நல்லா ஒரு அரை மணி நேரம் ஊறினாவே சூப்பராக இருக்கும். நம்ம அதுக்கு இடையில வந்து குருமா வச்சுக்கலாம் சூப்பராக இன்றைக்கி சப்பாத்திக்கு. சப்பாத்தி போடுறப்ப நல்லா பிசைஞ்சிக்கலாம். இப்போ அப்படியே வந்து ஊறிட்டு இருக்கட்டும். இப்போ வந்து ஒரு துணி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு வெள்ளை துணி போட்டு நல்லா இதை மூடி வச்சிடலாம். மாவு பிசைஞ்சு வச்சு அரை மணி நேரம் ஆகுது பாருங்க. இப்போ பார்க்கலாம் வாங்க. பாருங்க நல்லா மாவு பொசு பொசுன்னு ஊறி வந்துருக்க மாட்டேன். இப்போ இதை வந்து நம்ம சப்பாத்தி கல்லில் வச்சு நல்லா பிசைஞ்சிக்கலாம். பாருங்க நல்லா எவ்வளோ கெட்டியாக பிசைஞ்சி வச்சோம், நல்லா கரெக்டாக வந்துருச்சு. சப்பாத்தி இந்த மாதிரி இருந்தால் தான் நல்லா சாஃப்டாக வரும். நல்லா மாவு நல்லா கல்லில் போட்டு நல்லா பிசைஞ்சி எடுத்துக்கலாம். நல்லா இப்படி பிசைஞ்சி நல்ல ஒரு நல்ல கடையில் மாதிரி இப்படி தூக்கி போட்டோம்னா நல்லா மாவு சூப்பராக இருக்கும். நல்லா பாருங்கள், மாவு பிசைஞ்சு விட்டு இந்த மாதிரி விட்டிக்கலாம். சப்பாத்திக்கு நமக்கு எந்த பெருசு எந்த அளவுக்கு பெருசாக வேணுமோ அந்த அளவுக்கு கட் பண்ணிக்கலாம். சூப்பராக வந்து இது எப்படி இப்படி சேர்த்தோன்னா நல்லா உருண்டை ரெடி ஆயிரும். சூப்பராக பாருங்க, உருண்டை ரெடி ஆயிடுச்சு. எல்லாமே அது மாதிரி உருண்டை பிடிச்சிக்கலாம். கட் பண்ணி வச்சுருந்த மாவு பாருங்க, நல்லா உருண்டையாக உருட்டி எடுத்துட்டோம். இப்போ வந்து இதை நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு வந்து கொஞ்சமாக வர மாவு எடுத்துக்கோங்க, கோதுமை மாவு. நல்லா இந்த உருண்டையை வந்து மாவில் போட்டு இப்படி பிரட்டி கல்லில் வச்சு, எனக்கு வந்து சப்பாத்தி கட்டையில் கொஞ்சம் தேய்க்கிறதுக்கு சப்பாத்தி நல்லா வராதுங்க, அதனால வந்து நான் பருப்பு கடையோல அந்த மத்தில் இருந்தது இந்த உருண்டையை தனியாக கழட்டி வச்சுட்டு இதை எடுத்துக்கிட்டேன். நல்லா இப்படி மாவில் பரட்டி பரட்டி திருப்பி திருப்பி போட்டு தேய்ச்சோன்னா நல்லா சூப்பராக சப்பாத்தி ரெடி ஆயிரும். நமக்கு நல்லா ரவுண்டாக வேணும், கடையில் போடுற மாதிரி நல்லா ரவுண்டாக வேணும்னா ஒரு பவுல் கரெக்டாக கொஞ்சம் பெருசாக ஒரு தட்டு நல்லா கட் பண்ணுற மாதிரி எடுத்து அதை வச்சு கட் பண்ணிக்கிட்டோம்னா நல்லா ரவுண்டாக சூப்பராக இருக்கும். நம்ம வந்து இந்த மாதிரியே போட்டுக்கலாம், நமக்கு தெரிஞ்ச மாதிரி. நல்லா பாருங்கள், எல்லாமே போட்டு நல்லா தேய்ச்சி எடுத்து வச்சுக்கலாம் ஒரு தட்டில். ஒவ்வொரு சப்பாத்தி கொஞ்சம் தேய்ச்சோன்னா ஒவ்வொன்றும் நல்லா வரும், ஒவ்வொன்று கொஞ்சம் இப்படி தாங்க வரும். எனக்கு யாரெல்லாம் சப்பாத்தி நல்லா ரவுண்டாக தேய்ப்பீங்க, எப்படி தேய்ச்சா நல்லா வரும் அப்படின்னு சொல்லுங்கள். எனக்கு இந்த மாதிரி தான் வரும் சப்பாத்தி. நான் வந்து அதிகம் வந்து சப்பாத்தி பூரி மேக்கர் இருக்குல்ல அதில் வச்சு அழுத்தி குட்டி குட்டி சப்பாத்தியை பசங்களுக்கு பிடிக்குன்றதுனால அந்த மாதிரி போட்டு எடுத்துக்குவேன். இது தேய்க்கிறது வந்து எப்போயாவது தான் போடுவோம், நல்லா இந்த மாதிரி தான் எனக்கு தேய்க்க தெரியும்.
என்ன சப்பாத்தி நீங்க ரவுண்டா வரலன்னு நினைச்சுக்காதீங்க. இதை எடுத்து ஒரு தட்டில் வச்சுக்கலாம். மீதி இருக்க மாவையும் தேய்ச்சி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், வீடியோ எடுத்த சப்பாத்தி நல்லா வரல. இப்போ பாருங்கள், வீடியோ எடுக்காத சப்பாத்தி நல்லா சூப்பராக ரவுண்டாக வந்திருக்கு. இந்த ஓரளவுக்கு சப்பாத்தி மாதிரி ரவுண்டாக நல்லா தேய்ச்சிட்டிங்களாட்டு சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். கொஞ்சம் நல்லா டெய்லியும் போட்டோம் அப்படின்னா நல்லா வருங்களாட்டு. ஒரு ரெண்டு மூணு தேய்ச்சிட்டோம்னா நல்லா சூப்பராக வருமாட்டு. கொஞ்சம் கொஞ்சம் இதாக இருக்குது, இருந்தாலும் ஓரளவுக்கு சப்பாத்தி சைஃபில் நல்லா வந்துருச்சு பாருங்க. நல்லா பெரிய சப்பாத்தியாகவே தேய்ச்சிருக்கேன். சப்பாத்தி கல் பாருங்க, இப்போ சூடாயிருச்சு. சப்பாத்தி போட்டு எடுத்துக்கலாம். சப்பாத்தி போட்டு ஒரு ஒரு நிமிஷம் இப்படியே விட்டுருங்க. எண்ணெயெல்லாம் இப்போ ஊற்றக்கூடாது. நல்லா லைட்டாக சூடாயினதுக்கப்புறம் இந்த பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். இப்போ திருப்பி போட்டதுக்கப்புறம் எண்ணெய் விட்டுக்கலாம் மேலே. சப்பாத்தி வந்து நல்லா இப்படி சுற்றி சுற்றி விட்டோன்னா நல்லா சூப்பராக பாருங்கள் எப்படி விட்டுருக்குங்க. நல்லா இப்படி எண்ணெய் கொட்டுக்கோங்க மேலே உட்கார வச்சுக்கோங்க. பாருங்க நல்லா காஞ்சிருச்சு. இப்போ வந்து சப்பாத்தி போட்டு எடுத்துக்கலாம். தேய்ச்சி வச்சுருந்த சப்பாத்தியை பனல் ஃபுல்லாக அதிகம் தோசை கல் காஞ்சாவே போதும், சப்பாத்தி சூப்பராக ரெடி ஆயிரும். சிம்லேயே வச்சுக்கோங்க பாருங்க. இப்போ திருப்பி போட்டுக்கலாம். உடனே வந்து எண்ணெய் ஊற்ற வேணாம், திருப்பி போட்டு ஒரு பக்கம் வெந்ததையும் திருப்பி போட்டு எண்ணெய் ஊட்டோன்னா நல்லா சப்பாத்தி சூப்பராக பஃபியாக உப்பு வரும் பூரி மாதிரி. நல்லா பாருங்கள், இந்த மாதிரி சுற்றி விட்டோம் அப்படின்னா சூப்பராக பாருங்கள் எல்லா பக்கம் நல்லா உப்பி வருது. திருப்பி போட்டு அதே மாதிரி இந்த பக்கம் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லா இந்த மாதிரி சப்பாத்தி செஞ்சோன்னா நல்லா சாஃப்டாக பஞ்சு மாதிரி இருக்கும் சப்பாத்தி. ரெண்டு சாப்பிட்றவங்க கூட நாலு சாப்பிட்லாம். லோ ஃப்ளேம்லேயே வச்சு போட்டிங்கன்னா தான் வந்து நல்லா சப்பாத்தி கல் கூடேறிடுச்சு, அதனால் வந்து அதுலேயே நல்லா வெந்துக்கும். நம்ம ஃபுல்லாக வச்சோம் அப்படின்னா தீஞ்சு போயிடும் சப்பாத்தி, பார்க்கவே ஒரு மாதிரி இருக்கும். அதனால் வந்து இந்த மாதிரி நல்லா சுற்றி சுற்றி விட்டிங்கன்னா அந்த தோசைக்கல் ஹீட்லேயே வந்து நல்லா சப்பாத்தி வெந்துடும். பாருங்க இப்போ நல்லா சப்பாத்தி வந்துருச்சு, இப்போ எடுத்துக்கலாம். சூப்பராக பாருங்கள், இப்போ சப்பாத்தி ரெடி பண்ணிட்டோம். நல்லா பாருங்கள் எப்படி ஒயிட்டாக வெள்ளை வெள்ளையர்னு எடுக்குது, நல்லா நான் மாதிரியே இருக்குது. வாங்க இப்போ சப்பாத்தி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு தொட்டுக்க வந்து கிரேவி வந்து குருமா வச்சுருக்கேன். சிக்கனும் கொண்டைக்கடலையும் போட்டு சூப்பராக வச்சுருக்கேன். இந்த சப்பாத்திக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். நல்லா மசாலா அரைச்சி வச்சு சூப்பராக வச்சுருக்கேன். இந்த வீடியோ வந்து தனி வீடியோ போடுறோம் பாருங்கள். நல்லா இந்த சிக்கனும் இந்த சுண்டைக்கடலையும் வாங்கப்ப சாப்பிட்டு பார்க்கலாம். நல்லா பாருங்கள் சாஃப்டாக சப்பாத்தி, இது கூடவே இந்த சிக்கன் கொண்டைக்கடலையும் வச்சு சாப்பிடும்போது செம்ம டேஸ்டாக இருக்கும். சிக்கன்லாம் பாருங்கள் நல்லா சூப்பராக வெந்திருக்கு, ரொம்ப சூப்பராக இருக்குது. ஒரு ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற மாதிரியே இருக்குது. நான் வெஜ் சாப்பிடுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரியே இருக்குது. இது என்ன மைதா மாவும்
கோதுமை மாவும் கலந்து செஞ்சனால சூப்பராக இருக்குது சப்பாத்தி. இந்த கிரேவி ரொம்ப டேஸ்டாக இருக்குது, அருமையாக இருக்குது. ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ், சேனல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.